ஷாருக் கான் படத்திற்காக நயன்தாரா போட்ட கண்டிஷன். பல வருடங்களுக்கு முன்பே ஷாருக் கானிடம் கதையை கூறிய அட்லிக்கு தற்பொழுதுதான் இயக்கும் வாய்ப்பு கிடைத்திருக்கு. அதனை சரியாக பயன்படுத்தி கொண்டு லயன் படத்தை இயக்கிட்டிருக்காரு. இந்த படம் பாலிவுட்டில் பிரம்மாண்டமாக தயாராகிட்டு, ஆனால் சமீப காலமாக அட்லி பெரிய அளவில் மன உளைச்சலில் இருப்பதாக தகவல் வெளியாக இருக்கு. அதாவது ஷாருக் கான் மகன் ஆரியன் கான் போதை வழக்கில் சிக்கி தற்போது சிறையில் அடைக்கப்பட்டிருக்காரு. இதனால் ஷாருக் கான் அட்லி படத்திலிருந்து அப்படியே விலகி தற்போது மகனை எப்படியாவது சிறையிலிருந்து மீட்க வேண்டும் என வழக்கறிஞர்களை வைத்து நீதிமன்றத்தில் தீர்ப்புக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. அட்லி நம்பி பல கோடி செலவு செய்துள்ள தயாரிப்பு நிறுவனம் ஷாருக் கான் பாதையில் சென்றதால் என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்காங்க. ஷாருக் கான் பெரிய நடிகர் என்பதால் படத்தில் நடித்து முடித்த பிறகு நீங்கள் செல்லுங்கள் என சொல்லவும் முடியாமல் அட்லி தவித்துக்கிட்டு இருக்காரு. மேலும் ஷாருக் கான் வரும் வரை நயன்தாராவின் காட்சிகளை எடுத்திருக்காங்க. தற்போது ஷாருக் கான் அளவிற்கு நயன்தாராவும் மற்ற படங்களில் பிஸியாக நடித்துக்கிட்டு இருக்காங்க. இருவரும் சரியான கால்ஷீட் கொடுத்தால்தான் அட்லி படத்தை இயக்கி வந்தார். தற்போது இடையில் ஷாருக் கான் சென்று விட்டதால் ஷாருக் கான் நயன்தாராவை வைத்து எடுக்க வேண்டிய காட்சிகள் தற்போது எடுக்க முடியாமல் போயிருக்கு. இதனால் நயன்தாரா, நான் மற்ற படங்களுக்கு கால் ஷீட் கொடுத்துள்ளேன், இதனால் என்னுடைய காட்சிகளை எடுத்து விடுங்கள் என நயன்தாரா கூறியிருக்காங்க. அதற்கு ஷாருக் கான் வந்தால்தான் இவர் சம்பந்தப்பட்ட காட்சிகள் எடுக்க முடியும் என அட்லி கூறியிருக்காரு. இதனால் நயன்தாரா, இந்த ஒரு படத்தை நம்பி நான் மற்ற படங்களில் நடிக்க முடியாமல் இருக்க முடியாது, அதனால் கதையில் ஒரு சில மாற்றங்கள் செய்யுங்கள், இல்லை என்றால் வேறு ஏதாவது ஒரு ஹீரோயினை தேர்வு செய்து கொள்ளுங்கள் என திட்டவட்டமாக கூறியிருக்காங்க. மேலும் ஒரு சிலர் ஷாருக் கான் தனது மகனுக்காக செல்வது சரிதான், ஆனால் ஷாருக் கானுக்கு நயன்தாரா காத்திருக்க முடியாது, அதனால் நயன்தாரா கால்ஷீட் கொடுத்தபடி மற்ற படங்களில் நடிப்பார் என கூறியிருக்காங்க. அதிரடியை ஆரம்பித்த வலிமை தல அஜித்தின் திரைப்பயணத்தில் சிறந்த படம். கடந்த 2 ஆண்டுகளாக தல அஜித் படம் எதுவும் ரிலீஸ் ஆகவில்லை. இதனால் 2 ஆண்டுகளாக எடுக்கப்பட்டு வரும் அவரின் வலிமை படத்திற்கு அதிகம் எதிர்பார்க்கப்படும் படமாக மாறியிருக்கு. நீண்ட போராட்டத்திற்கு பிறகு ஒரு வழியாக சமீபத்தில் படத்தின் ஷூட்டிங்கை முடித்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகளை துவங்கியிருக்காங்க. இந்த படம் 2022ஆம் ஆண்டு பொங்கலுக்கு ரிலீஸ் செய்யப்பட உள்ளதாக தயாரிப்பாளர் போனி கபூர் ஏற்கனவே அறிவித்திருக்காரு. ஆனால் படத்தின் ரிலீஸ் தேதி இதுவரை உறுதி செய்யப்படவில்லை. வலிமை படத்தின் ஃபர்ஸ்ட் லுக், மோஷன் போஸ்டர் ஆகியவற்றை தொடர்ந்து சில வாரங்களுக்கு முன்பு படத்தின் டீசர் கிளிம்ஸ் வெளியிடப்பட்டது. அதிரடி ஆக்ஷன், பைக் ரேஸ் என மாசாக இந்த கிளிம்ஸை அஜித் ரசிகர்கள் வேற லெவல்ல கொண்டாடி இருந்தாங்க. இது லட்சக்கணக்கில் வியூஸை குவித்து சாதனை படைத்துக்கிட்டு. வலிமை படத்தில் ஹியூமா குரேஷியின் ரோல் பற்றிய தகவலும் வெளியாகிருக்கு. இந்த படத்தில் ஹியூமா ஹீரோயின் ரோலில் நடிக்கவில்லையாம், அஜித்தின் ஃப்ரெண்ட் ரோலில் தான் நடிக்கிறாங்களாம். அதே சமயம் தல அஜித் முரட்டை சிங்கிள் ரோலில் தான் வலிமை படத்தில் நடித்திருக்காராம். இந்த தகவலை டைரக்டர் ஹச் வினோத் உறுதி செய்திருக்காரு. த்ரில்லர் ஆக்ஷன் படமாக உருவாக்கப்பட்டுள்ள வலிமை படத்தில் போலீஸ் வேடத்தில் அஜித் நடித்திருக்காரு. இவருடன் ஹியூமா குரேஷி, யோகி பாபு, கார்த்திகேயா ஆகியோர் முக்கிய கேரக்டர்களில் நடித்திருக்காங்க. சட்டவிரோத பைக் ரேஸ், கொலை, போதைப் பொருள் கடத்தல் ஆகியவற்றை செய்யும் கும்பலுக்கும் போலீசுக்கும் இடையேயான மோதல் தான் படத்தின் கதை என எதிர்பார்க்கப்படுது. தனது வழக்கமான சால்ட் அண்ட் பேப்பர் லுக்கில் இல்லாமல் மீண்டும் அஜித் இளமை தோற்றத்தில் நடித்துள்ள படம் என்பதால் வலிமை படத்தின் மீதான அஜித் ரசிகர்களின் எதிர்பார்ப்பு மேலும் அதிகரித்திருக்கு. படத்தின் அடுத்த அப்டேட் எப்பொழுது வரும் என அஜித் ரசிகர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க. தல ரசிகர்களுக்கு சர்ப்ரைஸாக அடுத்த அப்டேட்டை கொடுக்க இருக்காரு போனி கபூர். இதற்கு முன்பு வெளியான அப்டேட்கள் திடீரென வெளியாகி ஆச்சரியப்படுத்தியதை போல வலிமை டீசர் தீபாவளி தினத்தில் கொடுக்க இருக்காங்களாம். இதில் படத்தின் ரிலீஸ் தேதியை வெளியிட இருப்பதாக சொல்லப்படுது. அதன் பிறகு படத்தின் பாடல்கள் வெளியாக இருக்காம். வலிமை ட்ரைலர் புத்தாண்டு ஸ்பெஷலாக வெளியிட இருக்காங்களாம். ஏற்கனவே கிளிம்ஸ் பல எதிர்பார்ப்புகளை உருவாக்கிய நிலையில் அடுத்தடுத்த அப்டேட்கள் வேற லெவல் இருக்கும் என எதிர்பார்க்கலாம்.